வாங்க அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சகாப்தமான உங்ககிட்ட நான் வந்து பேச அதெல்லாம் கிடையாது. எனக்கு உண்மையை சொன்னா நீங்க நல்ல இடத்து சம்பந்தத்துல இருந்து பாடுறீங்க. எனக்கு சீனியர் நீங்க தான். நான் 58ல் வந்திருக்கேன், பட் இருந்தா கூட நீங்க தான் சீனியர். உட்காருங்க. தேங்க்யூ அண்ணா. உங்க ஆசீர்வாதம் எல்லாமே. நல்ல இடத்து சம்பந்தத்துல பாடியிருக்கலாம். பாப்புலர் ஆகிற பாட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையாங்க, அந்த பாட்டு பாப்புலர் ஆகிறதுக்கு அது காரணம் என்ன அப்படின்றது ஒன்று இருக்கு. காரணம் வேற. லிரிக்கு மட்டும் போருமா, டியூன் மட்டும் போருமா, வாய்ஸ் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண வேணாம். கண்டிப்பா யூ காட் அ டிஃபரண்ட் வாய்ஸ். தமிழ்நாட்டு ஆஷா போன்ஸ்லே நம்மளா இருந்தா போறேன்னா அப்படி அர்த்தம் இல்லை. சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு லதா மங்கேஷ்கர் ஒரு டைப் ஆஃப் சாங்ஸ், ஆஷா போன்ஸ்லே ஒரு டைப் ஆஃப் சாங்ஸுங்கிறத வச்சு சொல்கிறேன். கரெக்டு தான் நான் நீங்கள் சொல்கிறது. ஆஷா போஸ்லேக்கு பாட்டு கொடுக்கும்போது அவங்க அந்த முத்துக்கோளிக்க வரிகளா அந்த பாட்டு ஹிந்தியில் பாடினாங்களா அவங்க. அந்த பாட்டை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து மஹமூத் பேசினார். அப்படியா? வீட்டில் வந்து இந்த பாட்டு மஹமூத் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. வந்து நீங்கள் தான் பாடணும், மனோரமாவே நடிச்சிருக்காங்க. ஆமாம். அதுக்காக எவ்வளோ கேட்டார். நானும் சரின்னு சொல்லிட்டு ஒரே அந்த காலத்தில் பாருங்கள், அந்த ரெண்டு பேரும் அவங்க சிஸ்டர்ஸ் வந்து இன்னொருத்தரை சேர்க்கவே மாட்டாங்க. தெரியும் எனக்கு, எனக்கு தெரியும் அதெல்லாம். அதை நம்ம சொல்ல வேணாம். ஆமாம். அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு தட்டி போச்சு. இருந்தாலும் கடவுளோட அனுகிரகத்தில் தமிழ் முத்துக்குளிக்க வாரிகளாக ஓஹோ நீட்டு பெரிய கிட்ட. ஏன்னா நம்ம அடக்கமாக இருந்ததுனால பல சாங்ஸ் நீங்கள் வேணாம். அம்மிங்கே கிட்டான ஒரே பாடகை நீங்கள் தான். கண்டிப்பாண்ணே. அந்த சிவாஜி படம் ஆலயமணி பாட்டம், என்னுடைய எம்ஜிஆர் படத்து பாட்டம் பவளக்கொடியில் ஹம்மிங் மட்டுமே பாடி அது அதுவே வெரி டிஃபிகல்ட்டு. கண்டிப்பாக இப்போ பாருங்கள், இப்போ இந்த பாட்டு ஹிட் ஆகிறதுக்கும் அந்த மினிமையாக இருக்குதுக்கும் அதான் நீங்கள் ஒரு ஆள் தான் லிரிக் தேவையில்லைன்னு அடிச்சிருக்கீங்க. அதே போல தான் இலந்த படம் பாருங்கள். ஆமாம். அது எப்பேற்பட்ட ஹிட்டு. அதுவும் ஹிந்தியில் நான் பாடினோம். ஆமாம் ஆமாம். பைசாக்கே யார் ஜெமினியில் எடுத்தாங்க. பேரிலோ பேரிலோன்னு பாடினாங்க. பேரிலோ பேரிலோ நான் இப்போ இலந்த பயம் இலந்த பயம் இலந்த பயம் அந்த அவங்க கிட்ட வரல, சாதாரணமாக தான் பாடியிருக்காங்க. இது வந்து நான் எனக்கு ஒன்றும் இல்லை, இது எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்க தனித்தன்மை. அது அதான் சொன்னேன். நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, வாலியாக இருந்தாலும் ஈஸ்வரியாக இருந்தாலும் அவரவர்கள்ட்ட ஒரு தனித்தன்மை இல்லைன்னா உலகம் ஏற்காது. கண்டிப்பாக இந்த காரியம் இவங்க செஞ்சால் நல்லா இருக்குங்கிற தனித்தன்மை எல்லாத்துலேயும் இருக்கணும். எப்படி எப்படியோ போயிட்டு அப்படி எப்படியோ வந்தேன். சரிங்க அண்ணா, இது என்னோட இது இருக்கட்டும். நான் என்னோட வளர்ப்பு, நான் வாழ்ந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்ன உங்களை விட நான் சீனியர் அப்படின்னு இப்போதான் நீங்க சொன்னீங்க. எனக்கு நல்ல இடத்து சம்பந்தம் தான் உங்க முதல் படம். ஆமா. அது எந்த வருஷம் தெரியாது எனக்கு. 1958. 58ன்னா நான் 59ல் தான் எழுதுறேன். 58ல பாட்டு எழுதினேன் நானும். டிசம்பர்ல அழகர் மலைக்கல்ங்கிற படம், கோபாலம் மியூசிக் பாடினது சுசீலா. கோல்டன் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் ஆச்சு. 58 டிசம்பர். 59 ரிலீஸ் ஆச்சே தவிர. அப்போ நீங்களும் 58 தான். 58 அதில் ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா, நீங்கள் உங்கள் என்ட்ரன்ஸ் 58, என்னுடைய என்ட்ரன்ஸ் 58, மனோரமா என்ட்ரன்ஸ் 58, நாகேஷ் என்ட்ரன்ஸ் 58. அதில் எதுவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அது என்னவோ இப்போ தான் இன்னும் புதுசாக சொல்கிறாங்க. நேற்றுக்கு 11 11 11 என்ன 11 11 பக்கத்தில் கூட கூட்டினார் 8 வருது தெரியுங்களா. ரெண்டு பக்கத்தில் விட்டுட்டாங்களே, தனியாக வந்துச்சு 11. இன்னைக்கு அன்னைக்கு குழந்தை பெத்தா நல்லது, அதை பெத்தா நல்லது, என்னென்னவோ புருடா விட்டுட்டு இருக்காங்க. இந்த 6க்கு இந்த மாதிரி வந்தது, 6 6 6ன்ற மாதிரிலாம். அது அது சில சமயங்கள் வரும். அது அது அவரவர்கள் நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. ஆனால் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் முதல்ல எப்பண்ணா வந்தீங்க? அதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, என் ஊர் ஸ்ரீரங்கம், நாங்கள் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் நாடகத்தில் எழுதின பாட்டை புரட்சி வீரன் புலித்தேவன்கிற படத்துக்கு, அந்த படம் எடுக்கிறவர் என் நண்பர் ராஜாராம், அவர் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு வாங்கிட்டு போய் நாடகத்தில் நாங்கள் என்ன மெட்டு போட்டோமோ அதையே கேட்டு எங்கிட்ட பாட சொல்லி வாங்கி சிஎன் பாண்டரங்கன் தான் மியூசிக் டைரக்டர். அந்த பாட்டு தான் முதல்ல ஏஎம் ராஜாவும் சோழமங்கலம் ராஜலட்சுமியும் ஏஎம் ராஜாவும் லீலாவும் சீராழி கோவிந்தராஜனும் ஒரு 4-5 பேர் பாடி 4 பாட்டு எனக்கு ரெக்கார்ட் ஆச்சு. ஆனால் அது என் முதல் பாட்டுன்னு நான் சொல்லியிருக்கலாம். 56லேயே சினிமாவில் வந்துட்டேன். அது நான் சினிமாவுக்கு எழுதின பாட்டு இல்லையா, அது நாணயமாக இருக்காது இல்லை, சினிமாவுக்குன்னு பாட்டு எழுந்தது தான் நான் கணக்காக வரணும். சினிமாவுக்கு எப்போ? 58 டிசம்பரில். அந்த கெம்பராஜ் எர்சன் இருந்தார். அவர் வந்து Mysore Chief Minister Devarajar's brother, Avare Hero Aitpani, Naladamaindi, Banamudioda Aitpani, Karkotai, Alan, there were Adagamala Kalanadar. If a Porashidas and Karamulitria. Porashidas, if we Irkar. Oh, Naraya dubbing Padamala. Narayani Badi Bangla Saturday. Our one day, our Kadai, Tarek Kadai was not part of it. We go Balasan Nadigar, my friend. Our then a good way or part of my Kutar. Other one day, Nelam Tarayam Niyama, Walaham Urnal, one of the man or Lakshmi Prabhan or Nadiella, அவங்க தாலாட்டு பாட்டது. அது சுசீலா பாண்டது. கோல்டன் சோடையில ரெக்கார்டிங் ஆச்சு. அப்பதான் நான் சுசீலா ஃபர்ஸ்ட் மீட் பண்றேன். அதுதான் என்னோட முதல் பாட்டு. அது 58ல எழுதி 59ல வந்தது. அப்புறம் ஒரு வருஷம் காத்திருந்தேன் இரண்டாவது பாட்டுக்கு. அது வந்து நல்லவனோட எம்ஜிஆர் பாப்பாண்ண மியூசிக் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். அதெல்லாம் எதையும் தாங்கும் எதையும் உதய சூரியன்லாம் முதல்ல வரும் ஒரு டிஎம்கே கலர். ஓகே அண்ணா தான் அது கதை வச்சனாம். சரிங்க. அவர் என்ன பண்ணாரு அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் உங்களுக்கு இன்னொரு படம் சொல்றேன்னு அண்ணா எனக்கு இன்னொரு படம் வாங்கி கொடுத்தாரு. அதான் எதையும் தாங்கும் எதையும்னு. அதுவும் பாப்பாண்ண மியூசிக். அது கேஆர் ராமசாமி எஸ்எஸ்ஆர் ரைட் பண்ணது. அதுலயும் ஒரு தாலாட்டு பாட்டு என்ன. அதுவும் பாப்பாண்ண தான் மியூசிக். இதெல்லாம் நடந்து அப்புறம் கேவிஎம் கிட்ட நான் வந்தபோது நீங்காத நினைவு தான் முதல் படம். நீங்காத பத்மா ஃபிலிம்ஸ். அதுதான் ரெண்டு பாட்டு என்ன அவர்கிட்ட. ஒரு பாட்டு நௌஷாத் டியூன் ஏன்னா ஒரிஜினல் தீதார் படம். ஓ பச்சுப்பனு அது நான் தான் பண்ணேன். தமிழ் நான் தான் எழுதினேன். ஓ சின்னஞ்சிறு மலரே. அப்ப அதுதான் என் முதல் பாட்டு. நீங்க பாடினது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நானும் சுசிலாமா பாடியிருக்கேன். அதுதான் நான் மகாதேவன் கிட்ட என்ன அப்ப இப்ப தெரிஞ்சு போச்சு என் பாட்டு எல்லாரும் சொல்லி பாடின முதல் பாட்டு எதுன்னா இதுதான். எனக்கே இப்பதான் இப்ப நீங்க சொன்னப்பறதான் எனக்கு தெரியாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் சாங் அது. அவர் முதல்ல பக்தி பாட்டை நான் தபால்ல எழுதி அனுப்பிச்சு அவர் பாடி இருக்கார். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் என் பாட்டு தான் அது. தபால்ல எழுதி அவருக்கு அனுப்பிச்சேன். அதை பாடி 15 ரூபா HMV-ல இருந்து எனக்கு பணம் அனுப்புவார் அவரு. சௌந்தரராஜன் திருச்சி வழியா மதுரை போனாருன்னா எனக்கு லெட்டர் போடுவார். ஜங்ஷன்ல பார்ப்பேன் அவரை. அவர் தான் சொன்னார் எரும மாட்டை தண்ணியில் போட்டு என்னையா பண்ணுறது மெட்ராஸ் வரணும்னு என்னை கூப்பிட்டுட்டு இருந்தார். சௌந்தரராஜன் தான் மெயின் ரீசன் அதுக்கு. பட் சினிமாவில் நான் பாட்டு பாடினதை அவருக்கு தெரியவே தெரியாது. சரி அவர் வந்து இந்த நீங்கா நினைவில் வந்து உட்கார்றாரு. இங்கெங்கே வந்தீங்கன்னாரு. என் பாட்டு தான் நீங்கள் பாட போகிறீங்கன்னு. அப்படி யாருனாரு. அப்புறம் அவர் அதுக்கப்புறம் என்னுடைய பாட்டுகளை அவர் பாடல. வேறு ஆர்டிஸ்ட்லாம் பாடினாங்க. வேறு டிஆர் பாபாண்ணனோட இப்ராஹிமோட அருண் ராகவனோட வேற மியூசிக் டேரக்டர்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். 50 பாட்டு எழுதியிருப்பேன். அப்புறம் தான் விஸ்வநாதன் ராமூர்த்தி கிட்ட நான் இதயத்தில் நீல வரேன். அதெல்லாம் அவர் தான் நமக்கு இன்றைக்கு. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னா நீங்க என்ன பேட்டி எடுக்கிறீங்கன்னா அது விஸ்வநாதன் போட்ட பிச்சை. அதுல ஒன்றும் மாற்றம். கண்டிப்பா அவர் தான் நமக்கு எல்லாமே. 4000 பாட்டு எழுதியிருக்கேன் அவர்கிட்ட. 4000 சாங்ஸ். அவர் தான் மறுநாள்லேருந்து ஆரம்பித்து படம் ஓட்டி கற்பகம் கோபாலகிருஷ்ணனை தேடிட்டு போய் வாலின்னு ஒரு ஆள் இருக்கான்னு சொன்னவரே அவர் தான். ஒரு பாட்டு எனக்கு தரேன்னு சொல்லி தான் மற்ற பாட்டு கனகாசன் மருதகாசின்னு அவர் வச்சுருந்தார். ஏன்னா சாரதா படம் கனகாசன் எழுதியிருக்காரு மருதகாசியும் எழுதியிருக்காரு. இந்த 1000 இரவுகள் வருவதுண்டு அருமையான பாட்டுண்ணா. அதில் விஸ்வநாதனுடைய திறமையும் சொல்லலாம். அவர் என்ன பண்ணார் சரணத்தில் வார்த்தை இல்லாமல் ஒரு இடத்துல கப்புன்னு கேப் விட்டுருவேன். ஆனால் இந்த வார்த்தைன்னு ஜனங்கள் சொல்லணும். அன்னைக்கு கூட இளையராஜா சொன்னான் ஒரு பேட்டியில் இந்த புதுமையெல்லாம் விஸ்வநாதன் தவிர யாரும் செஞ்சதில்லை. அது கடைசி சரணம். ஏன்னா சாவித்ரி ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருக்கும்னு சொல்லி பாடுறா. அவளுக்கே கல்யாணம் ஆகல. அதனாலதான் அது யாரோ சொன்னார் கேட்டேன்னு எழுதினோம்னா கோபாலகிருஷ்ணன் ரொம்ப பாராட்டினாரு. பட் அது முன்னாடியில இது முத்தம் இது தொட்டில் கட்டில் ஒரு வேர்டு காலியா வரும். அது ஜனங்கள் உடனே சொல்லிடுவான். இதை இன்றைக்கு தொட்டில் நாளைக்கு இங்க ஆடும்னு நிறுத்திடுவார் விஸ்வநாதன். டெங் டெங்னு வாரு ஜனங்கள் கட்டில்னு கத்துவான். அந்த புதுமையெல்லாம் விஸ்வநாதன் தான் செஞ்சு அதை அவருக்கு தான் அந்த கிரெடிட். அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணன் மட்டும் இன்னொரு படம் எடுத்தார் கை கொடுத்த தெய்வம்னு. அதுக்கு ஒரு பாட்டு ஒரு வடநாட்டு பெண் வந்து பாடுற அதுக்கு ஒரு பாட்டு எழுதுங்க அந்த படத்துல என்னார். அது ரெண்டும் ஒரே சைமல்டேனியஸாக நடந்தது. எந்த பாட்டான அதான் பக்கத்து விட்டு பருவம் வச்சான். கோபாலகிருஷ்ணன் டைரக்டர் ப்ரொடியூசரில் இந்த பாட்டு நல்லா வந்தவொடனே என்ன பண்ணார் இதை தூக்கி கற்பகத்துக்கு வச்சுக்கிட்டார். இதை போய் அடுத்தவன் படத்துக்கு கொடுப்பார். அந்த 3வது பாட்டு. அப்புறம் அந்த கடைசி பாட்டு நீங்களே எழுதினீங்கன்னா மன்னவனை அடலாம். இவ்வளோ பாட்டு நீங்கள் எழுதிட்டு வந்திருக்கும் போது நடுவில் ஏன் உங்களுக்கு ஒரு தொய்வு வந்தது? நீங்கள் மனசு கஷ்டப்பட்டீங்க இல்லையே? வரவே இல்லையே. ஊருக்கு போறதாக நீங்க போன அந்த அதுக்கு முந்தி இதுக்கு முந்தியது. விஸ்வநாராமூர்த்தியை சந்திக்க முந்தி இவர் கரெக்ட் 58ல் எழுதுறேன். வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதி என்ன பண்ணுறது? ஸோ இப்படி ஆடிக்கு ஒரு பாட்டு ஆவணிக்கு ஒரு பாட்டு எழுதி இது என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கையை நம்ம கண்டினியூ பண்ணுறதா? அப்போ மெஜுராக்கு ஒரு லெட்டர் என்ன? என் ஃப்ரெண்ட் இருந்தார் டிவிஎஸில், நம்ம படிச்சிருக்கோம். அந்த காலத்தில் பெரிய விஷயம், 2000 ரூபா சம்பளம் தரேன் நீ புரட்டு வந்துடுறியான். பட் எனக்கு ரொம்ப காலமாக பிபிஎஸ்ஸை தெரியும், பிபிஎஸ் ஆர்தியில் எனக்கு நண்பர். ஸோ என் ரூமுக்கு வருவார், நான் நாகேஷோட இருந்த ரூமுக்கு. மெஜுராக்கு போயிடலாம்னு இருக்கிறப்போ பிபிஎஸ் என் ரூமுக்கு வந்து என்ன பாட்டு சமீபத்தில் பாடினீர் அப்படின்னு, இந்த மயக்கமாக கலக்கமான ஒரு பாட்டு, அது பாடுமே கேட்கலான்னு. அந்த பாட்டை கேட்ட உடனே மதுரைக்கு போகிறத நிறுத்தி போட்டி மூட்டை கட்டின பொட்டியெல்லாம் பிரிச்சுட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்குது, அது உங்களுக்கு வேற பெரிய உந்துதலாக போயிடுச்சு. கண்ணதாசன்கிட்டே சொன்னேன், உனக்கு இந்த பாட்டு தான் உனக்கு இடைஞ்சலே, இந்த பாட்டை நான் கேட்காம இருந்தால் உனக்கு இடைஞ்சலே கிடையாது, நான் போயிருப்பேன் என் ஊருக்கு. அந்த அதான் கரெக்ட். நான் ஒன்றும் நொந்து நந்து தப்பாலாம் பத்திரிகையில் போகிறாங்க, ஏதோ தற்கொலைக்கு முயற்சி. நான் எனக்கு கிளம்ப இல்லை, அபிராமி ராமநாதன் ஒரு வாட்டி இப்படி சொன்னார். அதாவது எனக்கு ஸ்ரீரங்கத்தில் வீடு இருக்குது, திருப்பலாத்திரம் நிலம் இருக்குது, எனக்கு ஒன்றும் வறுமை இல்லை, நிறைய பணம் இருக்குது, எங்கள் எனக்கு ஒன்றும் உட்காந்து சாப்பிடலாம் 3 தலைமுறைக்கு. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டேன் சினிமாவில் வரணும்னு. இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் சரி இதை விட்டு தொலைச்சி ஏதாவது வேலைக்கு போனால் அது நமக்கு வராது. என் ரூமுக்கு அடிக்கடி எஸ் சி கிருஷ்ணன் வருவார், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப காலத்துக்கு நல்ல மனுஷன், ஆரோக்கியமான மனுஷன், பழகுவதற்கு ரொம்ப அருமையான மனுஷன். அவர் போகாதீங்க போகாதீங்கன்னு கையை பிடிச்சார். அவர் இப்ராஹிம்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார், டிஎம் இப்ராஹிம். 2 பேரும் கையை பிடிச்சி மதுரைக்கெல்லாம் போகாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு காலம் வரும்னார். அதை எவ்வளோ நாளையாக வெயிட் பண்ணுறது, நான் ஊருக்கு போகிறேன் நாளைக்கு மதுரைக்குன்ற போது தான் பிபிசி நான் சொன்னேன் இந்த பாட்டை பண்ணார். இந்த பாட்டை கேட்ட உடனே பெரிய நம்பிக்கை விட்டுற பாட்டு, ஒரு பகவத்கீதையினுடைய எசன்ஸே அந்த பாட்டில் வச்சுட்டு வந்தாள். நான் ஒரு தாட்டி கண்ணதாசன் கிடையாது அர்த்தம் சொல்கிற போது, சத்தியமாக இவ்வளவு அர்த்தம் நானே நினச்சி எழுதலை, சிச்சுவேஷன் எழுதினேன் அப்படின்னாரு. ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ இருக்குது, அவ்வளோ எசன்ஸ் இருக்குது. தெரிஞ்ச ஒரு தொடர்ச்சியாக மயக்கமா கலக்கமா மனதில் குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமா? ஆமாம், வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும், 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அப்போ என்ன தான் வழி? எதையும் தாங்க இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும், எதையும் தாங்க இதயத்துக்கு என்னையா பண்ணுறது? ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம்பாடு. காவியம் பண்ணால் நாளைக்கே அவன் சோறு போடுவான், நாளை பொழுதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. இப்படியெல்லாம் ஆமாம், ஆனால் ஒன்று முன்னுக்கு வரும், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி. உனக்கு சட்டை இல்லைன்னு நீ வருத்தப்படுற, பனியனே இல்லை ஒருத்தனுக்கு. உனக்கு காலுக்கு செருப்பு இல்லைன்னு நினைக்கிற, காலையில் ஒன்றுத்தனுக்கு. ஸோ உனக்கும் கூட இவ்வளோ பேர் அதை ஒரு நம்பிக்கை ஓட்டித்து சக்குன்னு மதுரைக்கு ஒரு லெட்டர் போட்டி இப்போ வரலன்னு நிறுத்திட்டேன். அந்த பாட்டை கூட இவர்கிட்ட கேட்டப்புறம் அப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாடி லட்சுமியும் சச்சும், ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க வீட்டில் கிராம்ஃபோன், அப்போ அந்த சுற்றி ஊசி போடுற கிராம்ஃபோன், அதெல்லாம் அந்த பாட்டு மயக்கமாக கிளம்ப போட்டேன். அது படர்ந்து ஒரு 3ஆவது மாதம் ஜனவரி 63ல் விஸ்வநாதன்கிட்ட வந்துட்டேன் இதயத்தில். அப்புறம் திரும்பி பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது ஒரு தொழில் செய்கிறோம், மினிமம் வருமானமாவது மாதம் வரணும்ல, கண்டிப்பாக. எப்போ ஒரு பாட்டு எழுதுகிறோம், மருதகாசி அண்ணனே 500 ரூபா வாங்குறாரு, நமக்கு 250 ரூபா 300 ரூபா கொடுப்பான். அந்த காலத்தில் 35 பைசா தான் சாப்பாடு, ஒரு பாட்டைன்னா 3 மாதம் உட்காந்துக்கலாம். அதை 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 நம்பி எப்படி வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று வயசாகிட்டே இருக்குது. ஸோ இந்த பாட்டு வந்து நம்மளை தங்க வச்சது மெட்ராஸில். அப்புறம் கதை எப்படி இப்படியே போய் விஸ்வநாதன் எம்ஜிஆர் அப்படி இப்படியே எங்கே போச்சு. அப்புறம்னா இந்த அத்தை மடி மெத்தையடி, ஆமாம், அந்த பாட்டுக்கு பல்லவி எம்எஸ்வியா கொடுத்தாரு, யாருமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பல்லவி மட்டும் வரல, அது மட்டும் நான் கொடுத்தேன் அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் எல்லா பாட்டும் அவங்க கிடையாது, அப்படி சொல்லியிருக்க மாட்டார். சொல்லுங்க, அதாவது எந்த பல்லவி கோபாலகிருஷ்ணனே பாட்டு எழுதக்கூடியவர், ஆமாம், கேஎஸ்ஜிஏ, அவர் ஒன்றும் பல்லவி அவரும் கொடுக்கல. விஸ்வநாதன் நம்ம வரோம், நம்ம திறமையை பார்க்கத்தானே அவர் விரும்புவார். அவர் பாலின்னு ஒரு ஆள் முக்தா பிலிம்ஸில் எழுதியிருக்காப்புல, இந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கன்னு, உறவு என்ற ஒரு சொல் இருந்தால் அதுவும் யார் சிரித்தால் என்னெல்லாம் பட கோபாலகிருஷ்ணன்கிட்ட சொன்னார். சரி ஒரு பாட்டு கொடுப்பான்னு கூப்பிட்டார். கதை பிரகாரம் முத்துராமனுடைய சிஸ்டர் கேஆர் விஜயா, முத்துராமனுக்கு ஷீலாக்கும் பிறந்த குழந்தை இது. ஸோ அந்த குழந்தை அத்தைக்கிட்ட இருக்கு, இவங்க 2 பேரும் ஜாலியாக குழந்தைய கவனிக்காமல் இருக்காங்க. ஸோ அதனால அத்தை மடி மெத்தையடின்னு ஆரம்பித்தேன் நான். வெரி குட் வெரி குட். அது அதனால அவர் என்ன பண்ணிட்டார், ஷாக் ஆகிட்டார் கோபாலகிருஷ்ணன், சக்குன்னு கதையை பிடிச்சார். வேற பல்லவி எழுதல, அம்மாவும் பாடுவாங்கல்ல நிர்மலா, கோரஸ் பாடி நிர்மலா, அவங்களோட நான் கூட போயிட்டு தெரியும் எனக்கு. அப்போ கோரஸ்ல என்னோட ஏபிஎன் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. கண்டிப்பாண்ண அவர் தான் தெய்வம். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கு இவ பாடலாம், இந்த மாப்பிள்ள இந்த பொண்ணுக்கு பாட்டு கொடுக்கலாமா அப்படின்னு ஏபிஎன் கேட்க, கேவிஎம் தேஷா கொடுக்கலாமே அப்படின்னு அவர் சொல்ல, இதுல நிறைய எத்தனை கத்திரிக்கோல் எனக்கு அது இருக்குதான் செய்யணும். ஆமா, இன்னும் முன்னுக்கு வரதுக்கு வழியே ரெட் கார்பெட் போட்டு வான்னு கூப்பிடுவானா. ஆனா முதல் முதல்ல எனக்கு இந்த தெருப்பாடகன் அந்த படம் எனக்கு நம்ம மாலினி ராகவன் டைரக்ஷன், டிஆர் மாலினி ஹீரோ. அதுல ஒரு பாட்டுக்காக கூட்டு போயிட்டு ரெக்கார்டிங் ரேவதி ஸ்டுடியோ, அதான் அதான் ரெக்கார்டிங்க போயிட்டு என் வாய்ஸை எங்கேயோ கொண்டு போய் ரங்கசாமி வாய்ஸை கேட்க முடியாம பண்ணி. அப்படியா, இவளெல்லாம் எது கூப்பிட்டு வந்த? இப்போ சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்க நினைவுல நான் பாட்டு எழுதுறதுக்கு சுலைமான் விரும்புறார், மாடர்ன் தியேட்டர் சுலைமான் தான் அது பார்ட்னர். மகாதேவன்கிட்ட வந்து வாலின்னு இவர் எழுதுறாருன்னு சொல்றாங்க. மகாதேவனும் புகழேந்தியும் நான் இந்த ரூமில் இருக்கேன். அந்த ப்ரொடியூசர்கிட்ட உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா, பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லையா, எவனோ வாலி தொல்லின்னு கூப்பிட்டு வரேன்னு சொன்னவர். பின்னாடி எம்ஜிஆர் படம் வருது, மகாதேவன் மியூசிக், 3 படம், மழுகுவத்தி, உடன்பிறப்பு, தாலிபாக்கியம், 3 படம் பூஜை ஒரே 2-3 நாளில். நான் போன உடனே விஸ்வநாதன் வல்லியான்னு கேட்குறேன். இல்லை மகாதேவன் மியூசிக்குங்கிறாங்க. இன்னொரு கம்பெனி போகிறேன், மெழுகுவத்தி கிருஷ்ணமஞ்சி டைரக்ஷன், உடன்பிறப்புங்கிறது ஏஎஸ்ஏசாமி டைரக்ஷன், கே பாலச்சந்தர் வசனம். இன்னொரு படம் இதே கே பாலச்சந்தர் நாடகம் மெழுகுவத்தி, அதை எம்ஜிஆர் ரைட் பண்ணுறாரு, கிருஷ்ணமஞ்சி டைரக்ஷன், இந்த பாசமலர் எடுத்த மோகன் ப்ரொடியூசர். நான் அங்கே போன உடனே விஸ்வநாதன் வல்லியான்றேன், இதை மகாதேவன்கிறாங்க. தாலி பாக்கியம் பி கண்ணாம்பா என் ரூமுக்கு வந்து கதவை தட்டி கூப்பிட்றாங்க, மகாதேவன்கிறாங்க. நேர தோட்டத்துக்கு போனேன், மகாதேவனை எழுத மாட்டேன்ட்டு. ஏன் அதான் என்ன அப்படி நடத்தினார் அவர். நீங்கள் நினைவில் இப்போ நான் வளர்ந்துட்டேன், நான் ஒன்றை வேணான்ட்டேன். சூரியன் சந்திரன் சாட்சியாக சொல்கிறேன், மாமா என்னை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டார், அப்புறம் தான் எழுதினேன். விஜயகோபால் பிக்சர்ஸ் பாவை வழக்கு எடுத்தாங்களே, அந்த விஜயரங்கம் தான் என்னையும் மாமாவையும் சந்திக்க வச்சு புகழேந்தியும் அதுக்கு எடுத்து. அது நான் சொன்னேன், அப்போ நீங்கள் ஒரு பாட்டை பாருங்கள், என் டியூனுக்கு வரல இவர் வேணான்னு சொல்லுங்கள், எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆமாம் கரெக்ட், நான் நினைக்கிறதுக்கு என்னுடைய வேகத்துக்கு ஒத்து வரல சார்னு சொல்லுங்கள். எனக்கு தொழில் கற்றுக்கிட்டு வரேன், இல்லைன்னா லாய்க்கு இல்லைன்னு நான் வேறு வேலைக்கு போகிறேன். நீ எதையுமே பார்க்காம எதை வச்சு சொன்ன நீ? அப்படி சொல்லப்பட்ட ஆளே இல்லை, யார் பேச்சு கேட்டு அப்படி சொன்னார்? அப்படி எடுத்துக்கூடாது நீங்கள், அவங்க காலத்தை இடையே போட மாட்டாங்க யாரும். நான் சொல்கிறது புரிஞ்சா உங்களுக்கு? நீங்கள் ஒரு ஒரு 3 சமாச்சாரம் சொல்கிறேன் உங்களுக்கு. சொல்லு. அவங்கக்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக வரேன் அப்படின்னு தினம் ஒருத்தர் என் வீட்டுக்கு வருவார். நீயே முயற்சி பண்ணியா, எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து நீ என்ன பண்ண போற? அவர் வந்து திருவல்லிக்கணையில் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக வரேன்னு 66, 65லலாம் நான் எழுதிட்டு இருக்கிற காலத்தில், நீங்கள் எல்லாம் பாடினீங்களே கலாட்டா கல்யாணம், அந்த டயத்தில் உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக வரேன்னு வராரு. இன்னொருத்தர் டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பா அனுப்பிச்சார்னு சொல்லி எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வரேன்னு வர்றாரு. நீயே முயற்சி பண்ணியான்னு சொன்னேன். இன்னொருத்தன் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து விடாமல் லெட்டர் எழுதுவான், உங்ககிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக வரேன், அசிஸ்டண்ட்டாக வரேன் விடாமல். இவங்களுக்கெல்லாம் தனியாக நின்று வரணுன்றதே இல்லையா? இல்லை, அப்படி அர்த்தம் அவசரப்படக்கூடாது. நீங்கள் நீயா வாயா, நான் அவனுக்கு பதில் போடுறதே கிடையாது. இவன் உள்ளூர்காரங்க 2 பேருக்கு மட்டும் பதில் சொன்னேன். ஊர்லேருந்து ஒரு லெட்டர் விடாமல் வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு பதில் போட்டதே இல்லை. இந்த 3 பேரும் தனியாக நின்று தன்னம்பிக்கையோட பெரிய ஆளாக வந்தாங்க வாழ்க்கையில். ராமநாராயணன் 100 படம் எடுத்தான். ஆர்சி சக்தி கமலாசனையும் வச்சு எடுத்தான், ரஜினிகாந்தையும் வச்சு எடுத்தான். 3வது ஆள் எங்கிட்ட அசிஸ்டண்டா வரேன் கங்கை அமரன். கங்கை அமரன் மியூசிக் பண்ணி நான் பாட்டு எழுதுறேன். அப்புறம் அதனால ஒருத்தர் எப்படி பின்னாடி வருவாங்கன்னு மகாதேவனால் ஊகிக்க முடியாது. அப்படி ஊகிக்காம அவசரப்பட்டு சொல்லிட்டார். உங்களுக்கு இன்னொரு சமாச்சாரம் தெரியுமா? சொல்லுங்க. ஜெமினியில உயிர்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஆமாம், ரமண ஸ்ரீதர் மியூசிக். அது முதல்ல அவர் கிடையாது. அந்த படம் வந்து முத்துராமனும் சரோஜாதேவியும் ஆக்ட் பண்ணுற படம், பிஆர் சும டைரக்ஷன், ப்ரொடியூஸ்டு பை ஜெமினி. அதுக்கு ஒரு ஆளை மியூசிக் டைரக்டராக போட்டு அவரை டியூன்லாம் ஓகே பண்ணி மறுநாள் கார்த்தால ரெக்கார்டிங். ரெக்கார்டிங்க்கு நம்ம கிடச்சிருத்தேன்னா அவர் கருமாரியம்மன் கோயிலெலாம் போயிட்டு விழுந்து கும்பிட்டு வர்றாரு. நீ இல்லை மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ரமண ஸ்ரீதரை போட்டாங்க. அப்படி அவர்களால் மறுக்கப்பட்ட ஆள் தான் இளையராஜா. எங்கள் 2 பேருக்கும் ஒரு பொருத்தம் என்னென்னா, நானும் ரோகிணி நட்சத்திரம், ராஜாவும் ரோகிணி நட்சத்திரம். 58ல் நான் வந்தேன், 5 வருஷம் போராடி 63 தான் கற்பகம் வந்து ஸ்டார் ஆகிறேன். அவன் 58ல் ட்ரை பண்ணி இந்த படமெல்லாம் நின்று கஷ்டப்பட்டு அன்னக்கிளி அஞ்சு வருஷம் கழிச்சு, அதாவது 75ல் வருதுன்னா 68லேருந்து அவன் ட்ரை பண்ணுறான். ஓகே, அதனால் இவர்கள் அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது. இதை விட ஆச்சரியம் நீங்கள் சொன்னீங்கன்னா, வி கோபாலகிருஷ்ணன் நான் கூப்பிட்டு போகிறாரு விஸ்வநாதன் வீட்டுக்கு. ஓ, 58 பாசவலை வந்த டைம் கோபாலகிருஷ்ணன் பாசவலை ரைட் பண்ணியிருக்கார். விஸ்வநாதனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இது மாதிரி ஒரு வாலின்னு அழகர் மலை கிழன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. திருச்சி ஆலந்தியா ரேடியோவில் இருக்கார். இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறாரு. விஸ்வநாதன் ரொம்ப பிரியமாக வரவேற்றார். நீங்கள் என்ன பாட்டு நீங்கள் சொல்லுங்கன்னாரு. நான் அது மாதிரி நிலவும் தரேன் நீ மாதிரி ஒரு தாலாட்டு பாட்டுன்னேன். அப்புறம் வேறு ஏதாவது பாட்டு கைவசம் வச்சுருக்கீங்களான்னு. நான் ஒரு 4-5 பாட்டு வச்சுருந்தேன் எழுதி. படத்தில் வராது, யாரும் கேட்டால் காட்டுறதுக்கு. அதெல்லாம் சொன்னேன். கேட்ட உடனே கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்டு தனியாக ஏதோ சொன்னார். சரி, நான் புறப்பட்டு கோபாலகிருஷ்ணனோட அவருடைய ஸ்கூட்டரில் பின் சீட்டில் உட்காந்து வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் வந்தப்புறம் என்னையா சொன்னார் உங்ககிட்ட விஸ்வநாதன்? இல்லை, இவருக்கு பாட்டு எழுத வராது, இவர் ஆலந்தியாருடைய வேலையை விட வேணாம் இதை நம்பின்னு சொன்னேன்னு சொல்லுங்கன்ட்டு. அப்போ அவர்கிட்ட 4,000 மட்டும் நான் எழுதினேன். இப்போ சொன்னீங்களே உங்கள் வாயால் ரொம்ப அழகாக, அவன் தீர்மானிக்கிறான் எல்லாத்தையும். நாம யார் தீர்மானிக்க? அதான் கரெக்டாக. அதனால தான் எனக்கு இப்போ உங்ககிட்ட மரியாதையை கூடி போச்சு. அவன் தான் காரணம். அவன் தீர்மானம், அவன் சீட்டு கழிச்சு போடுற மாதிரி போடுறான். யாருக்கு ஜோக்கர் வேணும்னு எப்படி கேட்குறேன்? எல்லாம் அவனோட விளையாட்டு தான். நான் இப்பேற்பட்ட மேதையோட உட்காந்து, அதான் மேதையா கிடையாது நான், இல்லை இல்லைண்ணா, உங்கள் முன்னாடி நான் உட்காந்து உங்களை கேட்குறேன்னு போது இது ஒரு பெரிய மேதைக்கிட்ட கேட்குற மாதிரி எனக்கு தோணலை. ஒரு சகோதரங்கிட்ட, சகோதர பாசத்தோட உங்களோட லைஃப்பை நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா. ஆமாம், அதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற ஒரு. இல்லை, நான் கூட இதெல்லாம் விரிவாக சொல்கிற காரணம் என்னென்னா, இன்றைக்கு வருகிற யாருமே நம்பிக்கை எழுந்துடக்கூடாது. நம்பிக்கை எழுந்துக்க கூடாது. அதே நேரம் வந்துடுச்சு தருதலையாம இருக்கக்கூடாது. தருதலையாக தகுதி ஆக்கிக்கணும். ஆமாம், தன்னடக்கம் இருக்கணும். தன்னடக்கம் ரொம்ப 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 முக்கியம். அந்த தன்னடக்கம், ஆமாம், அது இருந்தால் நம்ம கண்டிப்பாக நல்லா வரலாம். கரெக்ட். வாராயன் தோழி, ஆனால் நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்ன மணப்பந்தலுக்காக ரெக்கார்டான பாட்டு அது? அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். ரெண்டாவது மணப்பந்தல் படத்துக்கு, ராமண்ணா படத்துக்கு ரெக்கார்டான பாட்டு அதான் வாராயன் தோழி. வாராயோ மணப்பந்தலுக்கான வாராயோன்னு வரும். அந்த பாட்டை அவர் யூஸ் பண்ணல. ஆமாம், அது மாதிரி எத்தனையோ கம்பெனியில் விஸ்வநாதன், நம்ம பாலாஜி கம்பெனியில் ஒரு பாட்டு எழுதினோம், அது வேணான்ட்டார். மணல் கயிறுக்கு உட்காடுறேன், விஸ்வநாதன் காதை கடிக்கிறார். அங்கே வேணான்னு சொன்னான், அந்த பல்லவி எழுதுங்க, நான் புதுசாக டியூன் போடுற மாதிரி போட்டுறேன். அது யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல பாட்டு சில பேர் அப்படி. அதுக்கு வேணான்னு சொன்ன பாட்டு தான் நீங்கள் பாசமலர் பாட்டு. அப்புறம் நான் ஒரு பாட்டு, மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள் வண்ண மையிட்ட கண்மலர்ந்து தூது விடுத்தாள். அந்த பாட்டு கவிஞரையா எழுதினாரா நீங்கள் எழுதுனீங்களான்னு ஒன்றும் புரியல. நான் எழுதினது அப்புறம் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் எழுதி உங்களை பார்க்கறதுக்கு கவிஞரையா உங்கள் வீட்டுக்கே வந்தார். ஆமாம், அவர் ஏற்கனவே பழக்கமானவர். அந்த என்ன பண்ணியிருக்கார், சிவாஜி சித்ராலயாவில் ஏதோ கம்போசிங் நெஞ்சிருக்கும் மாதிரியே ஏதோ ஒரு படத்துக்கு. அப்போ அந்த மாதவி பொன்மயிலாள் மாதிரி ஒரு பாட்டு இருக்கலாமேன்னு சிவாஜி சொல்லியிருக்கார். சும்மா நீர் எழுதினார் அது மாதிரி தான். ஏன்னா அதை கண்ணாசங்கிட்ட அவர், நான் எந்த படத்தில் எழுதினேன் அப்படி ஒன்றும் எழுதலேன்னு இருக்காரு. அப்போ விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு, அது வாலி எழுதினது இருமலர்களை. அதை பாடி காட்டுறேன், பாடி காமிச்ச உடனே சரி வாலியை பார்ப்போம் சாயந்தரம்னு சொன்னார். அப்புறம் என் வீட்டுக்கு கூட்டு. இப்போ எனக்கு எப்படின்னா, இந்த டைரக்டர் தரணியும் தமனும் திடீர்னு ஒரு நாள் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தான். சரிங்கண்ணா, அந்த வசதியில் நான் ஏற்கனவே சிம்புக்கு பாட்டு எழுதியிருக்கேன். சரி, அவன் வந்தவன் என்ன பண்ணா, இது மல்லிகா ஷராவத் டான்ஸுன்னு கால் ஷீட் முன்னாடி கொடுத்துட்டா, இந்த பாட்டு உங்களால் தான் எழுத முடியும், ஏன்னா நாளைக்கே ரெக்கார்டிங். முதல் நாள் சாயந்தரம் வராங்க. அந்த பாட்டு வசதியில் நான் எழுதரிச்சே. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னான், அண்ணா இது எல்லாரேஸ்வரியை பாட வைக்கலாமாண்ணா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி எல்லாரேஸ்வரி ஞாபகம் உனக்கு வந்ததுன்னு. அமெரிக்காவில் ஒரு கச்சேரியில் பாடினாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி 2 மாதம் முன்னாடி ஸ்டேட்ஸ் போயிருக்கீங்க. ஆமாம், அங்கே பாடினாங்கண்ணே. அவங்க வாய்ஸ் ஒன்றும் அப்படியே இருக்குது, இப்போ பெக்குலியராக இருக்கோம்னா. தரணியும் சொன்னான், அது அன்றைக்கி தான் உங்களுக்கு பாராட்ட விட. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் மறுநாள் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், யோ அந்த அம்மாட்ட சொல்லிட்டேன். அப்புறம் நீ மாற்றினா என்னத்தை போய் சொல்கிறேன்னு ஆகிடும்ண்ணே, இல்லைன்னா இன்றைக்கி 7 மணிக்கு இருக்காட்டிங்கண்ணா. அந்த பாட்டு வந்தா உங்களுக்கே தெரியாது, அது தெரியாது, செமகிட்டது. ஆமாண்ணா, வடக்கே கேட்டு பாரு எம்பேரை தான் சொல்லும், ஜெருதா பீடா போல எம்பேரை தான் மெல்லும்னு. அது போல அது அவ்வளோ பாப்புலர். நேற்று கூட தமன் மல்லிகா நீ கடிச்சா அதை நான் ஆச்சரியப்பட்டேன். என்ன தெரியுமா, உங்கள்கிட்ட நீங்கள் என் மாதிரி இருக்கீங்க, அதனால தான் எனக்கு உங்களை பிடிக்கிறது. நான் காலத்து நான் படவட்டி பாட்டு இந்த மாதிரி இப்போ எழுதினா நான் கேர் பண்ணுவேண்ணா. நான் மாறிட்டேன், அதான் அப்டேட்டாக இருக்கேன். எல்லா பசங்களெல்லாம் மாடர்ன் டே சாங்ஸ் விரும்புகிறான். கண்டிப்பாக நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எழுதணும், மாற்றிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரே சிங்கர் தான். ஆமாம், இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு குயிக்காக மாறினீங்க. கண்டிப்பாண்ணா. அந்த பாட்டை பற்றி இந்த கேசட் நான் தான் வெளியிட்டேன். அப்போ கேட்டேன் நான், எங்கள் ஈஸ்வரி வல்லியான் சுவிட்சர்லாண்டில் சாதா பறவைகள் சங்கரோட போயிருக்கீங்கன்னு சொன்னான். மேடையில் உங்களை பற்றி அப்படி பேசினா டி. ராஜேந்தர் என்ன பேசினாப்பில்லன்னா, நான் சினிமாவில் பாட்டு எழுத வந்தேன், முதல்ல விஸ்வநாதன் கிட்ட ஒரு பாட்டு என்ன கொலக்கொழுந்துன்னு ஒரு படம், அது என் முதல் பாட்டை பாடினது அந்த ஈஸ்வரன். அவங்க பாடி நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க இல்லாமல் மேடையில் இந்த டூயட் பாட மாட்டேன்னு மறுத்துட்டான். வெறும் மியூசிக் மட்டும் போட்டான். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அப்புறம் தம்பியும் சிம்புவும் கூட எல்லா பத்திரிகையிலையும் ரொம்ப அம்மா எவ்வளோ இளமையாக பாடியிருக்காங்கண்ணா. இளமை கவிஞர் எழுத எழுத நான் பாட தான் செய்யல. இல்லை இப்போ நீங்கள் பாடி காமிச்சிங்களா, உங்கள் ஸ்டைல் டக்குன்னு மாறுறீங்க பாருங்க. அதை இல்லை அது அதை வந்து பிடிவாதமாக இருக்கக்கூடாது. இல்லைண்ணா இப்போ நம்ம வேலை வந்து நமக்கு பணம் கொடுக்குற ப்ரொடியூசர் டைரக்டருக்கு என்ன விரும்புகிறாங்களோ அதை நம்ம செய்வோம். இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர்கிட்ட பிளான் கொடுக்குறோம், அவன் வேறு யோஜனை சொன்னான்னா அவனுக்கு கோபம் வரும். நான் எனக்கு சொல்கிறபடி கட்டுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்குறேன். கண்டிப்பாக அது மாதிரி நான் அவங்க விரும்புகிறத செய்யத்தான் நம்ம வரோம். நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? கண்டிப்பாக அதை அது மாறுறதுல என்ன கஷ்டம்? தப்பு ஒன்றுமே இல்லையே. உங்கள்கிட்ட உள்ள ஒரு அதிசயம் அந்த ட்ரெம்பிளிங் வாய்ஸில் இல்லாமல் இருக்கிறது தான். இது அதே மாதிரி தானே இழந்த பழம் கொடுக்கும்போது கூட கஷ்டமான பாட்டு அது. அந்த இழந்த பழத்தை கொடுத்துட்டு அந்த பாட்டை ரிலீஸ் ஆகிடுச்சு அப்போ வந்து 78 தான். ஆமாம் 70. அது 4000 ரூபா 500 ரூபா கொடுத்தா கூட கிடைக்கலண்ணா சாங்கு. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க பத்திரிக்காரங்களா, என்னம்மா இந்த பாட்டை நீங்கள் பாடிருக்கீங்களே டபுள் அர்த்தம் இருக்கேன். அது டபுள் அர்த்தமோ சிங்கிள் அர்த்தமோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு பாட்டு தான் முக்கியம். இப்போ நான் பாடலன்னா இப்போ நான் பாடலான்னு அந்த மாதிரி சொல்லிட்டேன்னா இன்னொருத்தி பாட போகிறேன். உண்மையை சொல்ல போனால் பயங்கரமான செக்ஸி வாய்ஸ் அப்படி பாடுறது. கண்ணதாசன் கிட்ட பஞ்சு அருணாச்சலமே கேட்டது அது, இந்த மாதிரி வல்கராக இருக்கேன். வல்கர் ஒன்றும் இல்லை, அது 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 அவனுடைய கண்ணோட்டம். அந்த பாத்திர படப்புக்காக தான் பாடுறது. கடைசியில் அந்த பாட்டுனால அந்த படம் 25 வாரம் எப்படி இந்திக்கே போச்சு. அந்த பாட்டு இன்றைய வரைக்கும் எல்லாரும் சிறிய மேடையில் பார்த்தா டக்குன்னு கத்துறான் இறந்த பழம். கண்டிப்பாக அதாவதுன்னா நம்ம மேலுக்கு வரக்கூடாதுன்னு ரொம்ப பல நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கு. பல நல்ல உள்ளங்கள் இது ஏன் இப்படி பாடுறேன்னு, நீ எனக்கு சோறு போடுற நான் எது வேணுன்னா பாடுவேன். அவ்வளோதான் அந்த மைக்கு தான் எனக்கு ஹீரோ என்ன வேம்பா என்ன கேரக்டர் அவனோட கொஞ்சம் பேசுகிற மாதிரி பாட்டா நான் அப்படி தான் பாடுவேன். எவ்வளோ செக்ஸ் முடியுமோ என்னால் கொடுப்பேன். உங்களுக்கு என்ன அப்படி ஐ டோன்ட் கேர், எனக்கு பேர் தான் வேணும். இன்னை வரைக்கும் அந்த பாட்டுக்கு உயிர் இருக்க. ஆமாண்ணா இன்னும் காலத்துக்கும் அந்த பாட்டு. அதே மாதிரி தான் நம்ம பஞ்சண்ணா சொல்லியிருக்காரு, மச்சானை பார்த்தீங்களா மலைவாழ தோப்புக்குள்ளே, இதை எல்லாரையும் சரிக்கிட்ட பாட வைக்கணும்னு தான் சொன்னார். அப்படியா? ஆமாம். இந்த பாட்டை பஞ்சண்ணா வந்து எனக்கு கொடுக்கணும்னு சொன்னதுக்கு நான் என்ன பண்ணேன் எனக்கே தெரியாது. தம்பி ராஜா, அப்போ அவருக்கு ராஜான்னு தானே பேர்? ஆமாம் பஞ்சு தானே இளையராஜான்னு வச்சாரு, டேவிட் ராஜா. ஆமாம். அப்போது சொன்னதுக்கு இல்லை இல்லை என் பாட்டை யார் வேணுனாலும் பாடலாம், இது ஜானகி தான் பாடணும். இல்லை தம்பி இது வந்து ஈஸ்வரி பாடினா இழந்த பழம் போல் ஹிட் ஆகும் அப்படின்னு எவ்வளோ சொன்னார். ராஜா வந்து மாட்டேன்ட்டார். ஸோ எனக்கு பாட்டு கொடுக்க நான் வருத்தப்படலை, அவருக்கு நான் பாடலேன்னா அவர் தான் வருத்தப்படணும். இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்ன நான் சொன்னேன் ஏன்னா இது ஆரோக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது. இதுக்காக பத்திரிகைலாம் வேறு வேறு மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் இன்னும் ராஜாவுக்கும் எனக்கு பாவம் அவருக்கும் எனக்கு எந்த விதமான எப்போவுமே ராஜா நல்லா இருக்கணும் அப்படின்னு தான். இன்னைக்கும் ரஹ்மானும் நல்லா இருக்கணும், ஏன்னா அவங்களெல்லாம் சின்ன பிள்ளைங்கள பார்த்தது நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கணும். அவ்வளோதானே தவிர இன்னைக்கு இவ்வளோ பாடல்களை எழுதி இவ்வளோ பெரிய ஜாம்பவான் முன்னாடி உக்காண்டு இந்த யங்கர் ஜெனரேஷனில் இந்த மாதிரி ஒரு டெம்ட் சாங் எனக்கு கொடுத்து என்கிட்ட இந்த பேட்டி கேட்டு வாங்கும் போது உங்களை எடுக்கிற பேட்டி எடுக்கிற தகுதி எனக்கும் உண்டுன்னுட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு சகோதரனாக தான் நான் உங்களை நினைக்கிறேன். நிறைய பாட போகிறீங்க நீங்கள். ஐ விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. இன்னொரு ரவுண்டு பிரமாதமாக வருவேன். தேங்க்யூ.